வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, விஜயபாஸ்கர் அவர்களுடைய வங்கி கணக்குகள் முடக்கியிருக்காங்க. இது ஏற்கனவே முடக்கிட்டாங்களே, மறுபடியும் இப்போ முடக்கம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். வருமான வரித்துறை அளித்த விளக்கம் வந்து வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தான். இன்னொன்று, விஜயபாஸ்கர் தரப்புக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா அவங்க இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. டிசம்பர் 12ஆம் தேதி தான் நான் வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறோம், எங்கள் வாதத்தை வைக்கிறோம், எனக்கு டைம் கொடுங்கன்னு விஜயபாஸ்கர் கேட்டிருந்தாங்க. அதற்கு நடுவில் ஏன் இந்த தடாலடியான இந்த மூ? இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம் என்னென்னா, திடீர்னு ஏன் வந்து வேலுமணி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட வழக்குகள் வேகம் எடுக்குது? எல்லாருக்கும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தான் பண்ணும்போது விஜயபாஸ்கருக்கு நேரடியாகவே வருமான உரித்துறை பண்ணுது. எல்லாத்துக்குமே வந்து எங்களை வந்து பழி வாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ விஜயபாஸ்கர் யாரும் இதுக்கு வந்து ஏன் பெருசாக வந்து பேச மாட்டுறாங்க? ஏன்னா நியாயம்னா எல்லாத்துக்கும் நியாயமாக தானே இருக்கணும். ஒருத்தர் பண்ணால் சரி, இன்னொருத்தர் பண்ணால் தவறு அப்படிங்கும்போது மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க இது, அவங்க பண்ணால் மட்டும் யோசிக்கிறாங்க, மாநில அரசு பண்ணால் நீங்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை எங்களை மேலே பொய் கேஸ் போடுது அப்படிங்கிறீங்க, மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணால் அமைதியாக இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழுது. ஒன்று, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம், அதை பேசிட்டு வந்துடுவோம். 6ஆம் தேதி வரக்கூடிய அந்த பொதுக்குழு தொடர்பான பிரச்சனைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ ஆவணங்களை தயார் பண்ணி வச்சுருக்காரோ அதை விட அதிகமாக இன்னும் கூடுதல் ஆவணங்களை தயார் பண்ணி எப்படியும் கேஸை ஜெயிச்சிடலாங்கிற முனைப்போட வழக்கறிஞருடன் தொடர் ஆலோசனையில் ரெண்டு பேருமே, அதாவது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸும் தொடர் ஆலோசனையில் இருக்காங்க. அதை பற்றி இன்னும் விஷயம் தெரிஞ்சோம், நாளைக்கு அந்த வீடியோ போடுவோம். இப்போ விஜயபாஸ்கருக்கு வந்துடுவோம். விஜயபாஸ்கர் அவர்களுடைய கேஸு போன தடவை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேஸ் வந்தது. அப்போ எல்லாரும் சொல்லப்பட்ட தகவல், வருமான உரித்துறை என்ன சொல்லிச்சு, இவருடைய சொத்துக்களை ஏற்கனவே நாங்கள் முடக்கியிருக்கோம். 110 ஏக்கர் நினைக்கிறேன், அந்த சொத்துக்கள் இன்னும் வங்கி கணக்கெல்லாம் முடக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு விஜயபாஸ்கர் சொன்ன விஷயம் என்னென்னா, என்னுடைய வங்கி கணக்கை முடக்கினதுனால தொகுதி மக்களுக்கு என்னால் செலவு பண்ண முடியல, ஏன்னா அந்த பணத்தை எடுத்து தான் நான் செலவு பண்ணணும், அதை முடக்கி வச்சுருந்தா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி எழுத்திருக்காங்க. இயல்பாக பார்க்கும்போது இது சரியான கேள்வி தானே, ஏன்னா அவர் கவர்மெண்டில் வந்து அவருக்கு தரக்கூடியது ஏழை மக்கள் இல்லை அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் வசதி செய்து சாலை வசதி போக்குவரத்து நிறையா இருக்குது, இதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்காரே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் தோணும். இன்றைக்கி வருமான வரி சொன்ன விஷயத்தை கேட்டு இப்போ பார்த்துட்ருக்க நிறைய பேர் என்னங்க அது, அவர் அப்படி சொல்கிறாரு, இவங்க வருமான வரித்துறை இப்படி சொல்லிடுச்சே அப்படிங்கும்போது இதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் விஜயபாஸ்கர் இருக்குது. இன்னொரு விஷயம், கண்டிப்பாக வருமான வரித்துறை போய் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா இவ்வளோ ரெக்கார்டு அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஏன் இப்படி சொன்னார் அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழுது. ஏன்னா அரசியல்வாதிகள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து கோர்ட்டில் சொல்கிறவங்க போது கரெக்டாக பேசணும்ல. நம்ம என்ன சொல்கிறோம்னா, மறுபடியும் அதான் பல சொல்லுவோம், நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஆதரிங்க, அவர் நல்லவர் எல்லாம் தாண்டி மக்கள் மிகவும் முக்கியமானவர்கள், ஆதாரமாக மக்களுடைய பணம் வந்து மக்களுக்கு செலவழிக்கக்கூடிய பணத்தை என்னால் செலவழிக்க முடியலே அப்படின்னு ஒருத்தர் வந்து கோர்ட்டில் சொல்கிறாரு. வருமான ஒருத்தர் இல்லைல்ல, இவர் வந்து அந்த அக்கௌண்ட்லேருந்தே பணத்தை எடுக்கலை அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது யார் சொல்வது சரி அப்படின்னு நம்ம இயற்கையிலே ஏறும், அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். வருமான உரித்துறை ரெக்கார்டோட சொல்லும் போது வருமான உரித்துறை சொல்கிறது தான் சரி, இது ஒரு விஷயம். இன்னொன்று, வருமான உரித்துறை சொன்ன விஷயம், ஏன் அப்போ தான் பண்ணாங்க, ஏன் திடீர்னு ஏன் அந்த நடவடிக்கை? வருமான உரித்துறை ரொம்ப தெளிவாக சொல்லுது, இவர் கட்ட வேண்டிய தொகை 206 கோடி, அதில் 20% மட்டும்தான் நாங்கள் கட்ட சொன்னோம், அந்த 20% இவர் கட்டலை. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த வழக்கை காலதாமதம் செய்வதற்கு விஜயபாஸ்கர் முயற்சிக்கிறாரு, 12ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறாரு, அது தப்பு இல்லை, அவருடைய விளக்கத்தை கொடுக்கட்டும். பட் ஆன் ரெக்கார்டாகவே இவருக்கு வந்து இந்த பிரச்சனையில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. ஏற்கனவே இவர் வீட்டில் வந்து நடந்த ஆர்கே நகரில் நடந்தது, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள், எல்லா வங்கி கணக்குகள் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது முகாந்திரம் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், சாமானிய மக்கள் வந்து வரி கட்டுங்கன்னு தொடர்ந்து இப்போ வந்து நிறையா நம்ம கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு, ஏன்னா வரி கட்டினா தான் நாட்டினுடைய தேச நலன்னு மோடி அவர்களே சொல்கிறார். அப்படி இருக்கும்போது 206 கோடி ரூபா கட்ட வேண்டிய இடத்துல வெறும் 20% கட்டுங்க அப்படின்னு வருமான வரித்துறை சொல்லும்போது சாதாரண மக்களாக நம்ம என்ன யோசிக்கிறோம், என்னங்க அது டக்குன்னு இவ்வளோ குறைச்சிட்டாங்க, இதெல்லாம் மக்களுடைய பணம் தானே அப்படின்னு. அது வந்து என்ன பண்ண போறாங்க நமக்கு தெரியல, ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து எந்த நடைமுறையில அப்படி அவங்க பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியல, இது சாமானிய மக்களா நமக்கு இயலற சந்தேகம். சரி, அந்த 20% ஏன் கட்டாம இருக்கார்? நீங்க நிறைய பேருக்கு தெரியும், விஜயபாஸ்கருக்கு வந்து 20% கட்டுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை,
ஆனால் என்ன சிக்கல்னால் உங்களுக்கு தெரியும், வருமான வரின்னா ஒயிட்டில் கட்டணும். ஒயிட்டில் கட்டும்போது எங்கே இந்த சோர்ஸ் வந்ததுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அவ்வளோ ஒயிட்டில் இருக்க, ஒயிட்டில் வந்து நிறைய பேர் வந்து பிளாக்ல வச்சுருக்க முடியும், ஒயிட்டில் அவ்வளோ பணம் வச்சுருக்கிறது கஷ்டம். ஒன்று இன்னொன்று, ஏற்கனவே விஜயபாஸ்கர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், சென்னையில் கூட எனக்கு வீடே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படிங்கும்போது இந்த 20% அப்படிங்கிறதே கொஞ்சம் சிக்கலில் தான் போகும். இன்னொன்று, 12ஆம் தேதி விளக்கம் அளித்தாலும் இது வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக முடியக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்கும் போதே வருமான உறவுத்துறை அதிரடியாக, ஏன்னா 12ஆம் தேதி விளக்கத்தை கேட்டுட்டு பண்ணியிருக்கலாம், ஏன் அவ்வளோ அவசரமாக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கேட்கும்போது இல்லை இல்லை இதில் முகாந்திரம் இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஒன்று, இன்னொரு நமக்கு சந்தேகம், ஒரு வங்கி கணக்கு வந்து முடக்கிறாங்க, அந்த வங்கி கணக்கில் என்னால் செயல்பட முடியலன்னாரு. இன்னைக்கு வருமான வரித்துறை சொன்னதுக்கு என்ன பதில்? அப்போ அடுத்த இயரிங் வரும்போது கண்டிப்பாக வந்து கோர்ட்டில் இது கேட்பாங்க. ஏங்க நீங்கள் ஏற்கனவே வந்து அந்த வங்கி கணக்கில் தான் கவர்மெண்ட், அதாவது அரசாங்கம் செலுத்திய 800,000+ ஏதோ, அந்த பணத்தை நீங்கள் எடுக்கவே இல்லை, உங்கள் சொந்த விஷயத்துக்கு மட்டும்தான் அது வந்து அக்கௌண்ட்டே நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. அப்போ சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அதை நீங்கள் எடுக்கலை? நீங்கள் சொல்கிற மாதிரியே தொகுதி மக்களுக்கு பலன் பெற வேண்டும், ஏழை மக்களுக்கு பலன் பெற வேண்டும் அப்படின்னா நீங்கள் அதை செலவே பண்ணலையே. இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று நம்ம சொல்லிக்கிறோம், நிறையா இன்றைக்கி வந்து வெளியில் வந்து தகவல் உரிய உரிமை அறிவியும் சட்டம் நிறைய வந்ததுனால உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்றத்துக்கு எத்தனை நாள் ஒழுங்காக எம்பிக்கெல்லாம் போகிறாங்க, நாடாளுமன்றத்தில் என்ன பேசுகிறாங்க, நாடாளுமன்றத்தில் ஒரு நாள் அவருடைய ஊதியம் என்ன, இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் வெளிப்படையாக வந்துட்டு இருக்குது. இங்கே தமிழ்நாடு அரசில் எவ்வளோ அந்த உங்களுக்கு ஃபண்டு ஒதுக்குறாங்க, அந்த ஃபண்டில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இதெல்லாம் வெளிப்படையான விஷயம். நிறைய விஷயம் வெளியில் வர்றதுங்கிறதுனால நிறைய பேர் இது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இதெல்லாம் சொல்லும்போதே, ஏன்னா மக்களுக்கு பயன்படுற உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்தது கூட ஏன் இவ்வளோ நாளாக செலவு பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது சாமானியனுக்கு கேட்கறதுக்கான உரிமை இருக்குது. அந்த தொகுதிகளுக்கு மக்களுக்கு இன்னும் உரிமை இருக்கிறது. இன்னொரு விஷயம், எங்களுக்கு வந்து தொகுதி நிதியை வந்து உயர்த்தி தாருங்க, எங்களுக்கு வந்து 1 கோடி தான் பத்தாது, நிறையா உயர்த்தி தாருங்கன்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு முதல்ல போன கவர்மெண்ட்லேயே கொஞ்சம் பண்ணாங்க, இந்த கவர்மெண்ட்லேயே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நிதியை செயல்படுத்தாதது யார் தவறு, எங்கே அந்த தவறு வருது? ஏற்கனவே எம்எல்ஏ நிறைய பேர் வந்து எங்களுக்கு சம்பள உயர்வெல்லாம் வேணும்னு சொல்லி அது பண்ணுறாங்க, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்மை பொறுத்தவரையில் இந்த வருமான வரித்துறை இன்னைக்கு பண்ண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜயபாஸ்கர் எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்னு தெரியல. ஆனாலும் இந்த ஆவணங்களை வருமான வரித்துறை கொடுத்ததுனால விஜயபாஸ்கருக்கு மேலும் சிக்கல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு நம்ம இதை பார்க்கும்போது நமக்கு தோணுது. எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில. அது இல்லாமல் ஏற்கனவே நிறைய விஷயங்களை மூவ் பண்ணி எதுவுமே சரியாக அமையலை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற தகவல். மீண்டும் சந்திப்போம், நன்றி.